வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட். இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தேச வாக்காளர்களை பதிவு செய்யும் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம். நாளை முதல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் 8 மணித்தியாலங்கள் மூடப்படவுள்ளது. திமுக வரலாற்றில் கருணாநிதி கலந்து கொள்ளாத முதற் பொதுக்குழு கூட்டம் நேற்று தினம் நடைபெற்றது. கொசோவாவின் முன்னாள் பிரதமர் ரமோஷ் ஹர்தினாஜ் பிரான்ஸ் பொலிசாரால் கைது. தொடர்ந்து விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள உத்தேச வாக்காளர்களை பதிவு செய்யும் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான 2013 ஆண்டின் 27 இலக்க விசேட ஏற்பாடுகள் சட்டத்தை அமல்படுத்தும் காலப்பகுதி 2015 ஆண்டு ஜூன் மாதம் 19 தேதியுடன் நிறைவுக்கு வந்தது. இது தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக இந்த பதிவுகளை மேற்கொள்வதற்கு மேலும் கால அவகாசம் தேவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் சட்டத்தை மேலும் 4 வருடங்களால் நீடிப்பதற்காக பாராளுமன்ற அனுமதியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நீதியமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தவர்களின் வாக்குரிமையை பாதுகாப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலத்தை 4 வருடங்களால் நீடிக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் வர்த்தமானி பிரகடனம் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விமான ஓடுபாதை புனரமைப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் கட்டுநாயக்க விமான நிலையம் தினமும் 8 மணித்தியாலங்கள் மூடப்படவுள்ளது. காலை 8 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரையான 8 மணித்தியாலங்கள் மூடப்பட்டிருக்கும் என போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் மணித்தியாலத்திற்கு முன்னர் வருகை தருமாறு அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விமான ஓடுபாதை புனரமைப்பு பணிகளுக்கு 5 மில்லியன் டாலர் செலவாகுவதாக அசோக் அபேசிங்க மேலும் தெரிவித்தார். அத்தோடு நெதர்லாந்து அரசின் கண்காணிப்பின் கீழ் சீன நிறுவனம் ஒன்று இதன் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க மேலும் தெரிவித்தார். அத்தோடு நெதர்லாந்து இந்த புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்ற விமான ஓடுபாதை 3,335 நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை தொடக்கம் 4 மாதங்களுக்கு இவ்வாறு விமான நிலையம் 8 மணித்தியாலங்கள் மூடப்பட்டிருக்கும் என போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணி நேற்று தினம் யாழ் மாவட்டத்தில் துண்டு பிரசுரம் விநியோகத்தில் ஈடுபட்டது. நாட்டு வளங்களை மக்களுக்கு உடைய உடைமைகளை தாரை வார்ப்பதை உடனடியாக நிறுத்து என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த 99 வருட குத்தகை என்பது இன்று ரணில் விக்ரமசிங்கா தாரை வார்க்கப்படுகின்ற போது, இந்த அரசாங்கத்தால் இவைகள் விற்கப்படுகின்ற பொழுது, 99 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, அதாவது 2115 ஆண்டு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது, அன்று இதை கொடுத்த ரணிலும் உயிரோடு இருக்கப் போவதில்லை, இதை வங்கிய சீனக்காரன் உயிரோடு இருக்கப் போவதில்லை, இதை பேசுகின்ற நானும் உயிரோடு இருக்கப் போவதில்லை, இதை கேட்கின்ற நீங்களும் உயிரோடு இருக்கப் போவதில்லை. அப்படியானால் இது நாளை எமது நாட்டுக்கு சொந்தமான காணிகள், எமது பிள்ளைகளுக்கு சொந்தமான காணிகள், காங்கேசன் துறை சிமிந்தி ஆலையையும் கூட தொழிற்சாலையும் கூட இன்று விற்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. செய்தி தொகுப்பு அடுத்து. ஹபரண உயிரியல் பூங்காவில் மான் ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு வனஜீவி ராசிகள் திணைக்களத்தினர் வருகை தந்த போதிலும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் தப்பிச் சென்றுள்ளார். நாரம்மல விகல்குளம் முன்பள்ளி பாடசாலைக்கு அடையாளம் தெரியாதவர்களால் கழிவு இணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மீது வில்பத்து பகுதியில் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முற்றாக முகத்தை மறைத்தவாறு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹ்.
வறட்சியான காலநிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நுவரேலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அடுத்த சில தினங்களுக்கு அதிகாலை வேளையில் உறைபனி காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின்றிய சீரான வானிலை காணப்படும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் காலி தொடக்கம் மாத்திரையூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாரத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கில் இருந்து வடக்கு திசையை நோக்கி வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையான, அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்திவில் ஊடாக மட்டக்கிளப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடைவிடாமல் முன்னோக்கி செல்லும் மக்கள் சக்தி இன்னும் 100 நாட்களுக்கு. மக்கள் சக்தி 100 நாட்கள் 2வது கட்டத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். இலங்கை வங்கியின் கணக்கிலக்கம் 9014452. நேஷன்ஸ் டிரஸ்ட் கணக்கிலக்கம் 100111112335. மக்கள் சக்தி 2வது கட்டம், ஒன்றிணைவோம், நாட்டை கட்டியெழுப்புவோம். காலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்வது சர்வதேச செய்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் கருணாநிதி கலந்து கொள்ளாத முதற் பொதுக்குழு கூட்டம் நேற்று தினம் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு இன்றைய தினம் கூடியபோது கழகத்தின் செயல் தலைவராக மு க ஸ்டாலின் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மு க ஸ்டாலின் ஏற்கனவே வகித்து வருகின்ற பொருளாளர் பதவிக்கு மேலதிகமாக புதிய பதவியையும் வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை, கச்சத்தீவு விவகாரம் உள்ளடங்களாக 16 தீர்மானங்கள் திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வருடாந்தம் நடைபெறுகின்ற கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் எண்ணிக்கை வரம்பின்றி பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதையும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதையும் தவிர்ப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மற்றொரு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூடிய போதிலும் அதில் கட்சியின் தலைவர் மு கருணாநிதி பங்கேற்கவில்லை. அந்தத்தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். www.newsfirst.lk feedback @newsfirst.lk